وقال النبي صلى الله عليه وسلم الكبر بطر الحق وغمط الناس او كما قال عليه الصلاة والتسليم கண்ணியமிக்க முமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக, ஜும்ஆவுடைய கடமை அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான். கண்ணியமிக்க முமினீன்களே, உலகத்தில் வாழக்கூடிய மொமீன்களில், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் பிறப்பின் காரணத்தினால், அவர்களுடைய செல்வத்தின் காரணத்தினால், குடும்பத்தின் காரணத்தினால், அவருடைய நிறத்தின் காரணத்தினால், அவருடைய மொழியின் காரணத்தினால், அதேபோல் அவருடைய அழகின் காரணத்தினால், உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலின் காரணத்தினால், பல்வேறு காரணங்களினால் பெருமை கொண்டு வாழக்கூடிய மனித சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். எந்த நிலையிலும் பெருமை கொள்வதை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே கூட பெருமை கூடாது. சில காரியங்களை, இபாதத்துகளை செய்வதற்கான ஒரு பாக்கியத்தை ரப்பு தந்தான் என்றாலும், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்ற கொள்கையுடையவர்கள் நாம், அதை வணங்குவதற்கான ஆற்றலையும் உதவியையும் செய்பவனாகவும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்று நம்புபவர்கள், எந்த நிலையிலும் பெருமையை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக, என்னுடைய அடியார்களில் சில பேர் என்னிடத்தில் ரிசுக்கை கேட்கிறார்கள், நான் அவர்களுக்கு கொஞ்சம் அளவோடுதான் ரிசுக்கை கொடுக்கிறேன், ஏனென்றால் நான் அவர்களை சீமானாக ஆக்கி அவர்களுக்கு உயர்ந்த நிலை ஆக்கினால் அவருடைய ஈமானுடைய நிலை பாதிக்கப்பட்டுவிடும். இதேபோல் என்னுடைய அடியார்களில் சில பேர் ஒரு நீண்ட ஹதீஸினுடைய நிறைவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த ஹதீஸ குதுசியை, இன்ன மின் இபாதி மன் யத்லுபு பாபம் மினல் இபாதா, என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள், என்னிடத்தில் சில இபாதத்தை அவர்கள் கேட்கிறார்கள், குறிப்பிட்ட சில இபாதத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் துவா செய்கிறார்கள், ஆனால் அந்த இபாதத்தை செய்வதற்கான வாய்ப்பை நான் அவர்களுக்கு வழங்குவதில்லை, அந்த இபாதத்தை செய்யவிடாமல் நான் தான் அவர்களை தடுக்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் அந்த இபாதத்தை அவன் செய்தால் அவனுக்கு உள்ளே ருஜுவும் பெருமையும் ஏற்பட்டுவிடும், அது அவனை அழித்துவிடும். எனவே இபா பெருமை என்பது எந்த காரியத்திலும் கூட, பெருமை என்பது எந்த காரியத்திலும் அது ஆபத்தானது. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகழ்பெற்ற காவியமான வசனவியலை சொல்வார்கள், புகழ்பெற்ற காவியமான வசனவியலை அவர்கள் உதாரணம் சொல்வார்கள். ஒரு ஈ கேள்விப்பட்டதாம், ஒரு ஈ கடலை பற்றி கேள்விப்பட்டதாம், கடலிலே உள்ள பிரமாண்டமான கப்பலை பற்றி கேள்விப்பட்டதாம், அதை நேர்த்தியாக செலுத்தக்கூடிய ஒரு மாலுமையை பற்றி கேள்விப்பட்டதாம். ஒரு கடல், அதிலே பிரமாண்டமான கப்பல், அதை நேர்த்தியாக செலுத்தக்கூடிய மாலுமி என்பதை கேள்விப்பட்ட அந்த ஈ ஒரு நாள் ஒரு கழுதை சிறுநீர் கழித்தது. கழுதை சிறுநீர் கழித்தது, அந்த இடத்தில் கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிறது. எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு சருகு அந்த சிறுநீர் மீது விழுந்து கிடக்கிறது. இந்த ஈ அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான கடலும், அதிலே செல்லக்கூடிய கப்பலும், அதை செலுத்தக்கூடிய மாலுமியும் நான் தான் என்று சொன்னார். உலகத்தினுடைய பிறப்பால், செல்வத்தால், கல்வியால், அழகால், ஆற்றலால், எந்த காரியத்தை கொண்டும் பெருமை அடிப்பவன் கழுதையினுடைய சிறுநீரில் தன்னை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாலுமியைப் போல என்று உதாரணம் சொல்வார்கள். புகழ்பெற்ற காவியத்தில் இமாம் மசன் இமாம் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மசனவியில், அருமையானவர்களே, உலகத்திலேயே அதிகம் சொல்லப்படக்கூடிய, பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை எது என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா மொழியிலையும் பல வார்த்தைகளை பேசுகிறார்கள்,
அதிகமாக மொழியப்படக்கூடிய அதிகமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்று ஆய்வு செய்தால் ஐ மை, நான் என்னுடைய, நான் என்ற வார்த்தையும் என்னுடைய இந்த வார்த்தையும் இந்த அகம்பாவத்தை தன்னுடைய பெருமையை பறைசாற்றி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சல்லாஸ்லம் அதை வெறுத்தார். ஒரு வீட்டினுடைய கதவை தட்டி யார் வந்திருக்கீங்கன்னு கேட்டாலும் கூட அண்ணன் சொல்லக்கூடாதுன்னா, நான் சொல்லக்கூடாதுன்னா, யாருன்னு சொல்லுங்கண்ணா, மன்னரான அண்ணன் என்றால் யாருன்னு கேட்டாங்க சல்லாஸ்லம். கான்னஹு கரிஹஹ, அதை வெறுத்தார். ஒரு அண என்ற வார்த்தை தான் உலகத்தில் நடமாடிய மனிதர்களில் ஆக சிறந்த மூன்றாவது மனிதரான கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமை ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா தேடி சென்ற வைத்தான். அணங்கிற வார்த்தை என்பது அவ்வளவு கடினமானது, அது பெருமையின் வெளிப்பாடாக அமைந்திருந்தார். அருமையானவர்களே, அதைவிட ஆபத்தானது ஒன்றுமில்லை. பெருமை படத்தக்கவர்களே எவ்வளவு பணிவாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கல்வியால் அறிவால் ஆற்றலால் புகழால் மேன்மையால் உயிர்விட்டிருந்த மனிதர்கள் பணியின் உச்சத்தில் இருந்தார். சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு ஆய்வாளர், ஒரு யூதர், அவர் உலகத்திலேயே அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் எது என்று ஆய்வு செய்திருக்கிறார். உலகத்திலேயே அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் எது? அவருடைய பார்வை, அவர் சொல்கிறார், உலகத்தில படைப்புகளில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரே பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார். காரணம் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாளை ஒரு பாங்கில் இரண்டு தடவை சொல்லப்படுகிறது என்றால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து தடவை அந்த பாங்கிலே பத்து தடவை பாங்கின் வழியாக ஐவேளை தொழுகைக்கு அழைக்கப்படக்கூடிய பாங்கின் வழியாக பத்து தடவை என்று சொல்லப்படுகிறது என்றால் அவர் சொல்கிறார், உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மசீதுகள் இருக்கிறது. 45 லட்சம் மசீதுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மசீதின் வழியாக ஒவ்வொரு நாளும் 10 தடவை மொழியப்படுகிறது என்றால் 45 லட்சம் இன்று 10 என்று சொல்லும் பொழுது, பெருக்கல் 10 என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 4.5 கோடி தடவை உலகத்தில் இப்படி ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறதா என்று கேட்கிறார். படைக்கப்பட்ட படைப்புகளில் ரப்பின் படைப்புகளில் ஆக சிறந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் ஒவ்வொரு நாளும் உலகத்திலே 4.5 கோடி தடவை சொல்லப்படாத நாள் இல்லை, சொல்லப்படாத இடம் இல்லை, சொல்லப்படாத தேசம் இல்லை, சொல்லப்படாத நேரமும் இல்லை. உலகத்தினுடைய நேரங்களில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் எங்காவது ஒரு இடத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பெருமை படத்தக்க பெருமைக்குரிய அவர்கள் பணியின் உச்சத்தில் திகழ்ந்தார்களே, வாழ்க்கையில் வழிகாட்டியாக நமக்கு இருக்கவில்லை என்று கேட்கிறார். அருமையானவர்களே, எனவே அல்லாஹு அக்பர், எல்லா நிலையிலும் அவன் தான் அக்பர். நாம அந்த அல்லாஹு அக்பர்ங்கிறது எத்தனை தடவை சொல்றோம்? ஒவ்வொரு பாங்கிலும் 6 தடவை சொல்லப்படுகிறது. இக்காமத்திலே நம்முடைய தொழுகையின் ஒவ்வொரு அசைவிலே எத்தனை தடவை குழந்தை பிறந்தால் முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர் என்பது. அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு சாதாரணமான ஈமான் உள்ள இரையச்சம் உள்ள பேருந்தலாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மூமின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட குறைந்தது 350 தடவை சொல்கிறான். 350 தடவை வெறும் வார்த்தை சொல்லாததாக அது ஆகிவிடக் கூடாது அல்லவா? அல்லாஹு அக்பர் தான், அல்லாஹு அக்பர், அவன் தான் அக்பர். உலகத்தில் அவன் தான் பெரியவன், அவன் தான் மேன்மைக்குரியவன், நாம் சிறியவர்கள். எல்லா நிலையிலும் எந்த ஒரு நிலைவாறு நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து சொன்னோம் என்று சொன்னால் எந்த காரியத்தை கொண்டும் நாம் பெருமை நமக்கு என்பது ஏற்படாது. பெருமக்களே, சைத்தான் அழிந்தது பெருமையான். எல்லா விதமான ஆத்திரம் பெற்றிருந்த அவன், கல்வியிலே மேன்மை பெற்றிருந்த அவன், வான்மண்டலத்தின் எந்த பகுதியிலும் அவன் சுஜூது செய்யாத இடமில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த அந்த சைத்தான், அந்த அசாசி இழிவான நிலைக்கு ஆளானதற்கான காரணம் அந்த பெருமை அல்லவா, அந்த அகம்பாவம் அல்லவா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமையானவர்களை மேன்மைக்குரியவர்களை சாதாரணமானவர்கள். ரப்பினுடைய கோபத்தை தேடித்தரக்கூடியது, ரப்பினுடைய கோபத்தை தேடித்தரக்கூடியது, சொர்க்கத்தை ஹராமாக்கி வைக்கக்கூடியது. எந்த நிலையில் அவன் தன்னை கொண்டு பெருமை கொள்கிறானோ அதை கொண்டு அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். எந்த நிலையில் அதை எதை கொண்டு அல்லாஹ் அவனுடைய கல்வியால் பெருமைப்படுகிறானா,
ஆட்சி அதிகாரத்தால் பெருமைப்படுகிறானா அல்லது எந்த பொருளை கொண்டு அவன் பெருமைப்படுகிறான் அதை கொண்டு அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். நூஹ் நபியினுடைய சமுதாயத்திற்கு அழிவை கொடுத்த நேரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் அல்லாஹ் தண்ணீரை கொண்டு வந்து கப்பலை கட்டினாங்க. எல்லாரும் கேலி பண்ணாங்க, என்ன போய் கப்பல் கட்டுறீங்க, இங்க என்ன தண்ணி வர்ற இடமா, தண்ணி உள்ள இடமா இது என்று சொன்னார். தண்ணி இல்லாத இடத்திலே தண்ணீரை கொண்டு போய் அல்லாஹுத்தால அவங்களுக்கு அதாவை ஏற்படுத்தினான். ஆனால் தண்ணி உள்ள இடத்துல தேடி கொண்டு போய் பிறவனுக்கு அதாவை கொடுத்தான். என்ன அவன் என்ன சொன்னான்னா, இந்த ஆறுகள் எல்லாம் என் கட்டளையை கொண்டுதான் ஓடுகிறது. இந்த ஆறுகள்லாம் ஓடுதுன்னா என்னுடைய கட்டளை, என்னுடைய உத்தரவு, என் உத்தரவை கொண்டு ஓடுகிறது என்று எதை கொண்டு பெருமை பேசினானோ, எதை கொண்டு பெருமை கொண்டானோ அதை கொண்டு அல்லாஹ் அவனுடைய இழிவை ஆக்கினான் என்று பார்க்கிறேன். பெருமையானவர்களே, எனவே ஆபத்துகளிலே மிகப்பெரிய ஆபத்து, ஆபத்துகளிலே மிகப்பெரிய அபாயம் பிறப்பு தான், இந்த பெருமை தான் என்று நமக்கு சொல்லி காட்டுவார். பெருமை உலகத்தில் அழிந்தவர்கள் என்னென்ன நிலையில் இருந்தவர்கள்? சத்தார் ஹூத் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய அந்த காலத்தில் இருந்தவன் மிகப்பெரிய அகம்பாவம். ஹூத் அலைஹி ஸலாமை அழைத்தார்கள் நான் உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை கட்டப் போகிறேன், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை விட அது சிறந்ததுன்னு சொன்னான். பெருமை கொண்டான், அகம்பாவம் பேசினான், தன்னுடைய அகந்தையை, பொருளாதாரத்தினுடைய வலிமையை, ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த மேன்மையை நினைத்து அகம்பாவம் பேசினான். ஜன்னதி அப்போது ஜன்னத்தில்லா, என்ன சொர்க்க தர போறீங்க, நான் உலகத்தில் கட்டுறேன் பாருங்க. 500 வருஷங்கள் கட்டினான், 500 வருஷங்கள் அவ்வளவு காலம் வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருந்தவர்கள். 500 வருடங்கள் தங்கத்தால் மாளிகை எழுப்பினான். உலகத்திலே வைரங்களால், வைரங்களால், வைரூரியங்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரிய இந்த கற்களால் மாளிகை எழுப்பினான். உயர்ந்த உயர்ந்த அற்புதமான அடகான நிலையிலே மரங்களை, தோட்டங்களை அமைத்தான், எல்லாவற்றையும் கட்டினான். ஆனால் உள்ளே காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் அவன் அழிந்து போனான், மரணித்து போனான் என்பது வருகிறார். எதை கொண்டு பெருமை பேசுகிறோமோ அதை கொண்டு இழிவு ஏற்படுமா? யாருடைய தேவை எனக்கு இல்லை, யாருடைய தேவையும் எனக்கு இல்லை என்று பேசும் பொழுது கடைசியிலே எல்லோருடைய தேவைக்கு உள்ளானவர்களாக அவர்கள் ஆகுவார்கள் என்று வருகிறார். அல்லாஹ் பாதுகாக்கவன் பெருமையானவர்களே. எனவே எந்த கட்டத்திலும், எந்த கட்டத்திலும் அதற்கு அறிவு தான் சொன்னார்கள், உன்னை நினைத்து பார்த்தால் பெருமை வராதுன்னு சொன்னாங்க. வேற ஒன்னை யோசிக்க, நீ யார், ஒரு கேள்வி கேட்டு பாருன்னு சொல்றாங்க. அதற்கு அறிவு இல்லாவான், ஏ நீ யார், அவ்வளுக்கு நுத்துபத்தும் ஜீவத்தும் உன்னுடைய ஆரம்பம் என்பது இந்திரிய துளின்னு சொன்னான். வெளியான குளிப்பு கடமை இந்திரிய துளி என்று சொல்கிறார்கள். பாகிலக ஜீவத்தன் உன்னுடைய முடிவு என்பது நாற்றமடிக்கும் பிணம். எந்த வாடையும் பிணவாடை பொறுத்துக்கிறலாம், மனித பிணவாடையை பொறுக்க முடியாது, எந்த பத்திரிகை நிற்காது. பாகிலக ஜீவத்தன் ஓ பைனகுமா ஹாமிலுன் நஜாசா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நஜீசை சுமந்து செல்பவன் நீ சொன்னான். ஒரு 4 தடவை வைத்தாலும் கண்ணை அதையும் கடந்துடும். எனவே நீ திடமா இருக்கிறேன்னு சொன்னா ஹாமிலுன் நஜாசா, நஜீஸ் சுமங்கிறதுனால வெளியே தில்லா இருக்கிறேன்னு சொல்றான். உன்னுடைய ஆரம்பம் என்பது நுத்துபா, உன்னுடைய கடைசி என்பது செத்த பிணம், நாட்டம் அளிக்கக்கூடிய பிணம். இடையிலே நீ தைரியமாக வலிமை போல காட்சி தரக்கூடியது அந்த நஜீசை சுமந்து நடப்பதால் என்று சொல்வார்கள். அறிவின் சிகரம் செய்தன அறிவின் அபீர்பாரில் என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நமக்கு ஆகாதது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டியது. உலகத்தில் ஆகப்பெரிய நிலையிலே இருந்தவர்கள் எல்லாம் அழிந்து விட்டது அந்த பெருமையின் காரணத்தினால் தான் அழிந்து விட்டார், அந்த பெருமையின் காரணத்தினால் தான். அதனால்தான் சல்லா செல்லம் அல்லாஹிடத்தில் துவா செய்யும் பொழுது கூட யாருன்னா கல்வியைத்தான் கேட்கக்கூடாது, பயனுள்ள கல்வியைத்தான் கேட்டார். கல்வியைத்தான் ரப்பே கேட்கக்கூடாதான், பயனுள்ள கல்வியைத்தான், பயன்படக்கூடிய கல்வி. அந்த பயன்படக்கூடிய கல்வி என்பது இருக்கிறதே, அது ஆணவம் இல்லாது,
பெருமையால் நம்மை அழித்து விடாத அப்படிப்பட்ட கல்விதான் பயனுள்ள கல்வி என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமையினுடைய நிலைப்பாடு இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தின் வாசனை நுழைக்க செய்ய மாட்டான், சுவர செய்ய மாட்டான் என்று சொன்னார். எனவே பெருமை என்பது ஆபத்துகளிலே மிக கடுமையான ஒரு ஆபத்தை கொண்டதாக பெருமையை பற்றி மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உலகத்தில் அழிந்தவர்களெல்லாம் இழிந்தவர்களெல்லாம் எல்லா நிலையிலும் உயர்ந்தவர்கள், எல்லா நிலையிலும் பார்க்கப்படக்கூடியவர்கள் என்று இருந்தவர்கள், ஒவ்வொரு துறையிலையும் தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாம் உலகத்தில் அழிந்துவிட்டார் என்பது வரலாறு. பெருமையானவர்களே, எனவே எந்த நிலையிலும் எந்த துறையாக இருந்தாலும் பிறப்பால் கல்வியால் அழகால் மனிதனுடைய தோற்றத்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய சில விதமான வளர்ப்புகளால் நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பதவிகளால் எந்த காரியத்தை கொண்டும் பெருமை என்பது ஆபத்தானது, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடப்பட வேண்டியது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானான். மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய ரப்பின் கோபத்தை தேடித்தரக்கூடிய சொர்க்கத்தை ஹராமாக்கி வைக்கக்கூடிய முடிவை கேவலப்படுத்தக்கூடிய இந்த பெருமையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானான். பணிவின் உச்சத்தின் நிலையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும் மாற்றிக் கொள்வதற்கு الله نمك نسيبه تندر الوانات آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم